ஓகே ஸோ இறங்கின உடனே சமையல ஃபைட் போயிட்டு இருக்கிற நம்ம டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யார் டீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக டிகே இ ஸ்போர்ட்ஸ் ஓ மை காட் டிகே ஸ்போர்ட்ஸ் போன மேட்ச் வந்து சீக்கிரம் எலிமினேட் ஆனாங்க இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட் எடுத்துருக்காங்க சாண்டா கட்டனில் அந்த ஃபைட் போயிட்டு இருக்குது கிறிஷா காலி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த டீமில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓ வாரியர்ஸ் டீம் வாரியர்ஸ் டீமில் ரெண்டு பேர் காலி பண்ணியிருக்காங்க யாருன்னா அல்ட்ராபாட்ஸ் வந்து ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அல்ட்ராபாட்ஸில் மூணு பேர் தான் உள்ள வந்திருக்காங்க டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு கிலோ எடுத்துக்காங்க டீம்ல டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ கிராவிட்டி ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க கமாண்ட் போஸ்ட்டில் ஆக்சுவலாக அந்த கமாண்ட் ஸ்னேத்தி கூட சொன்னேன் கமாண்ட் போஸ்ட் வந்து ஃபைட் நடக்காம இருந்தால் தான் ஆச்சரியம் இறங்கணும்னு ஓகே ஜீரோ கிராவிட்டி சமையான ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல பார்த்தீங்கன்னா யாரும் டாக் பண்ணியிருக்காங்க கமாண்ட் போஸ்ட்டில் வெறித்தரமாக போயிட்டு கேஓ கேஓவில் வந்து ஜெரி காலி ஸோ ஒருத்தர் தான் வெறித்தரமாக தாவி தான் வெடிச்சிருக்காங்க மற்ற எல்லாரும் பேக் அடிச்சிட்டாங்க டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிலை குறைந்து தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு திசையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க டிஜிபி ஹாக் அண்ட் ஈகிள் ஏஓ செனரிட்டா வந்து ஓ அவங்க பங்குக்கு அவங்களும் பேலன்ஸ் எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பங்கு அவங்களும் ரிட்டர் நடிச்சிட்டு இருக்காங்க விடுற மாதிரி எனக்கு தெரியல அவங்களும் ஜோக்கர் சுத்திக்கிட்டு போறாரு ஓ டபுள் வெக்டார் கைஸ் தப்பு பண்ணிட்டாரு அடிச்சிருவார் கண்டிப்பாக அடிச்சிருவார் டபுள் வெக்டார் ஒன்றுமே பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை ஜீரோ கிராவிட்டி காட் எலிமினேட்டடு இதை பார்த்தீங்கன்னா ஃபைட்டை வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு லீட் பண்ணாங்க பட் ஆனால் முடிச்சது என்னவோ அந்த கேஓ டீம் இந்த கேஓ டீம் வந்து செம்மையாக வந்து ஒரு ஃபைட்டை முடிச்சிருக்காங்க ஜீரோ கிராவிட்டி எலிமினேட் ஆயிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வேறு எந்த டீம் ஒரு டீம் தான் எலிமினேட் ஆயிருக்கு இப்போ டிஜிபி கிரிஷ் டிகே இஸ்போர்ட்ஸ் டிகே இஸ்போர்ட்ஸில் பக்காடி ரெண்டு கிலோ எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக பேக் அடிச்சிட்டாங்க அது பேர் வாரியர்ஸில் ரெண்டு பேர் ஃபவுண்டேஷனில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அது பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காரு அது கூட இப்போ லைட்டாக போன மாதிரி இருந்துச்சு அந்த ரைட்டாப்பில் தெரியல என்னட்டு ஃபவுண்டேஷனில் இருக்காங்க வாரியர்ஸ் டீம் ஓகே இது சோலிட்டர்ஸ் மூணே மூணு பேர் யூஸ்வலாகவே சோலிட்டர்ஸ் ஏன் நாலு பேர் வரமாட்டாங்க அப்படின்னு தெரியல ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டீமை சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் ஏன் ஸ்டில் வந்து அந்த ஒரு டீமோடய ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தர் எப்பயுமே யூஸ்வலாகவே சோலிட்டர்ஸ் வந்து ஒருத்தர் இருப்பார் இல்லாட்டி ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லாட்டி மூணு பேர் அவ்வளோதான் இருக்காங்க நாலு பேர் விளாண்டு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடி ஸ்டார்டிங்கில் விளாண்டாங்க அவ்வளோதான் ஸ்பார்க் டீம் போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் கொஞ்சம் பொறுமையாக புஷ் பண்ணுறாங்க ரிஃபைனரி பக்கத்தில் ஏறிட்டு இருக்காங்க அந்த சைடில் அடிக்கிறாங்க கிரேசி டபிள்யூஎல் கிரேசிக்கு ஒரு நல்ல ஹிட் யார் அடிக்கிறது புல்லு கட்டா மாறிட்டார் அந்தளவுக்கு எய்ம் பண்ணுறது கஷ்டம் இவ்வளோ தூரத்தில் ஹீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஹீல் பண்ணுற வரைக்கும் டைம் இருக்கும் புல்லு கட்டோட புல்லு கட்டா மாறிட்டார்னா மேபி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பட் ஆனால் ஸ்கோப் பண்ணாங்கன்னா எய்ம் பாட்டு மேலே வந்து உட்காந்துரும் கஷ்டம்தான் இது பண்ணுறாரு கீழே யார் அடிக்கிறாங்க ஸோ இவர் டீம்மேட்ஸ் வந்து ஓகே கண்டிப்பாக டீம்மேட்ஸ் வந்து சைடில் இது கூட கிரேசியை நாக் பண்ணிட்டாங்க கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யார் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் அடிச்சாரு தெரியும் எனக்கு ஓ டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேறு வழி கிடையாது டெஃபினட்டாக சர்வே பண்ணி ஆகணும் ஜோன் செக் பண்ணாங்களான்னு தெரியல ரிஃபைனரி பக்கத்தில் வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இவங்க அது போன மேட்ச் என்பி நாய்ஸி பாய்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மேட்ச் வந்து பொறுமையாக இது பண்ணுறாங்க பொறுமையாக ஒரு டவர் பிடிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு டவர் ஏஓ டீம் வந்து என்ன பண்ணுறாங்க கமாண்ட் போஸ்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ரெடியாக உட்காந்துரு அப்படின்னு எல்லாமே வந்து எல்லா டீம் நிறைய டீமை பார்த்துட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் தான் ஒவ்வொரு ஹால் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து அவங்களால அட்டாக் எடுக்க முடியல எடுத்தாங்க அப்புறம் வந்து இன்னொரு டீம் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ஹோல்ட் பண்ணுறாங்க எல்லாருமே லைட்டாக இப்போ ரெண்டு மூணு ஆமோஸ் போகலாம் பட் மற்றபடி வந்து ஒரு க்ளீன் ஃபைட்டாக வந்து எதுவுமே போகல எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களை பார்த்தாலே தெரியும் இல்லை எல்லாருமே அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்து பக்கத்து தான் இருக்காங்க கமாண்ட் போஸ்ட் பக்கத்து தான் இருக்காங்க மோஸ்ட்லி அண்டு கிரேசி கிரேசி ஒரு கில் எடுத்திருக்காரு ஃப்ரம் கேமர் எக்ஸ் எக்ஸ்கேமர்ஸா எக்ஸ்கேமர்ஸ் ஓ அல்ட்ராபாட்ஸ் காட் எலிமினேட் கைஸ் அல்ட்ராபாட்ஸ் வந்து டபுள் வெக்டர் வச்சு டக்குன்னு அழுத்திட்டாங்க ஸோ அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு எனக்கு வந்து லைட்டாக இல்லை உட்காரல அந்த வீட்டு கீழே இருக்கிறாங்க இங்க வந்து இவங்க டீம் எலிமினேட் ஆயிடுச்சு பிளாக் ஹாக் காலி ஸோ இவங்க டீம்ல ஓ காலிகை சாயமிரன் காலி முடிச்சிட்டாங்க எம்ஏ டுபி தான் ஜோஷுவா எம்ஏ டுபி வெறித்தனமாக யூஸ் பண்றாரு டபுள் ஸ்னைப்பர் வச்சு வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ நாய்ஸி பாய்ஸ்க்கு ரெண்டு கீழே எடுத்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வாரியர்ஸ் டீம் எலிமினேட் ஆயிருக்குது மூணு டீம் சோஃபார் எலிமினேட் ஆயிருக்குது சோலோ சரி வர பிசி ஆரியன் இருக்காரு ஃப்ரம் ஸ்பார்க்ஸு மேலே வர டென்ஸ்டோன் போட்டிருக்காங்க ஹோப்ஃபுல்லி அவர் மேலே விழாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இது வேறு வந்துருச்சு ஜோன் வேறு வந்து சிங்க் ஆகிட்டு இருக்குது உள்ள வேறு போய் ஆகணும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பட் ஜோன் ரொம்ப தூரம் இல்லை போயிடலாம் அவர் பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் ரெண்டு பேர் புஷ் பண்ணிட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் ஒரு டீம் புஷ் பண்ணுறதை பார்க்க முடியுது ஈகிள் டெஃபினட்டாக அதை வாத்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு இது கன் இது வேறு லெவலான ஒரு கன் இது இதுலே வாவ் கொஞ்சம் குயிக்காக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும் மேபி எல்லா மேப்லையும் இதை விட்டாங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு ஆனால் நம்ம கண்ட மெனிக்கு மேலாம் ஏறிப்பாங்க பரவாயில்ல ஐ திங்க் பார்த்துட்டாங்க ஹாக்கை பார்த்துட்டாங்க ஹாக் வந்து அப்படியே அங்கே படுத்துறாருப்பா வேறு லெவலில் படுத்துருக்கிறாரு ஸோ ரோட்லாம் வந்து அப்படியே ஃபோன் பண்ணிட்டாரு
ஸோ ஈகிள் வந்து சேஃபான லொக்கேஷன் வந்துட்டாங்க, அடுத்த ஜோன் வந்திருக்குது. ஸோ 26 பேர் அலைவு இந்த ஜோனில், ஒரு வெறித்தனமான என்டிங்காக இருக்க போகுது, அது மட்டும் எனக்கு தெரியவா தெரியுது. நாய்ஸி பாய்ஸ் நல்ல லொக்கேஷன், பட் ஆனால் ஃபுல் ஓப்பன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 சின்ன வீடு தான் இருக்குது அந்த இடத்துல. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஆரியன் பாவம் அவர் சோலோவாக சர்வை பண்ணிட்டு இருக்காரு. மாதிரி கேஓ டீம் வந்து அவங்களும் ஜோனுக்குள்ளே போய் ஆகணும், அவங்க கண்டிப்பாக வந்து இவங்களை அடிப்பாங்க. ஸோ அடிக்கலாம், டெஃபினட்டாக நாய்ஸி பாய்ஸ் அடிப்பாங்க, நாய்ஸி பாய்ஸ் தான் அடிக்கிறாங்க, நாய்ஸி பாய்ஸ் தான் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க கேஓ டீம். ஆரியனை காலி பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா வந்து ஒரு இவர் சோலேட்டர்ஸ் வந்து ஆரியனை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பார்க்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. ஸ்பார்க்ஸில் பவர் காலி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. எக்ஸ்கேமர்ஸில் அதே மாதிரி கிரேசி மூணு கீழே எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க டீமுக்காக. அவங்க ஆல்ரெடி ஜோனு கிட்ட வந்துட்டாங்க, ஜோனு கிட்டத்தட்ட ஃபுல் ஓப்பன்லாம் இருக்குது. டீம் வேஸ்டட், வாத்தி காலி வாத்தி எலிமினேட் பண்ணியிருக்காங்க. எம்ஏ டூபில் வெறி தனம் பண்ணிட்டுருக்காரு ஜோஷுவா, பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக எம்ஏ டூப் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் கில்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. செம்மையாக கீழே எடுத்து கொடுத்துட்ருக்காரு அவங்க டீமுக்காக. ஸோ செம ஃபைட்டு, எல்லாருமே செமையான ஃபைட் போயிட்டு இருக்குது. ஒரு நாக்கு அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை ப்ளூ வால் போட்டார். பட் இவர் லவ்வர் பைக்கு ரொம்ப கம்மியான பவர் தான் இருக்குது. ஓ யார் அடிக்கிறா, யார் அடிக்கிறா? டிகே இஸ்போர்ட்ஸ் ஜோனுக்குள்ளேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ என்பி ஓ நாய்ஸி பாய்ஸ் ஹெல்மெட் ஆயிருக்காங்க. நாய்ஸி பாய்ஸ் காலி, நாய்ஸி பாய்ஸ் ஹெல்மெட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க டிகே டீம் நம்ம கவனிக்கவே இல்லை. ஆல்ரெடி உள்ற ஹோல்ட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்லப்பா வேறு லெவல்ப்பா நம்ம இவங்க டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து கண்டிப்பாக செமையாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த க்ளூவால் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஒரு கிராப்பில் கட்டு பிடிச்சி வேகமாக மேலே போயிட்டு இருக்காரு சோலிட்டர்ஸ். அவங்களும் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. இவங்க டீம் வேஸ்டட் ஹெல்மெட் ஆயிருக்கு இந்த சீனில். எக்ஸ்கேமர்ஸ் ஆல்சோ காலிப்பா. எனக்கு யாரை பார்க்கறது இல்லை இவ்வளோ பேர் அலைவாக இருந்தாங்க அப்படின்னா. ஸோ ஈகிள் டாலி பண்ணிட்டாங்க. வெளியில் பேருக்கு வேணாம் கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், பட் அந்த ஜோனுக்குள்ளே போய் தான் வழியே கிடையாது. ஹீரோ கேங்கில் 4 பேர் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டிகே இஸ்போர்ட்ஸில் 3 பேர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேங்கு தான்ப்பா பக்கா ஜோன், வேறு லெவலான ஜோன் ஹீரோ கேங்க்கு. நல்ல அட்வான்டேஜ் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காரு பக்கத்தில். ரெண்டு ஜோன் ஃபோன் உள்ளே இருக்கார் அவர். ஓகே எப்படி உள்ள வரப்போகிறாங்க? ஒரு நேடு பறந்து போது, நல்ல ஒரு நேடு, கண்டிப்பாக நேடை போட்டு டிஸ்ட்ராக் பண்ணி போகலாம். ஹாக காலி பண்ணிட்டாங்க. டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹெல்மெட் ஆயிருக்குது. சோலிட்டர்ஸ் ரெண்டு பேர் ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. சோலிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆகல, வெறித்தனமாக இருக்கிறாங்க சோலிட்டர்ஸ். நாக் பண்ணிட்டாங்க, ஹெஜி ஸ்டேஜை காலி பண்ணிட்டாங்க. ஹீல் பண்ணுறாரு, பட் ஹீல் பண்ணுறாரு. ஓ நேடை போட்டிருக்காரு இங்கேயே, நேடை போட்டு செமையாக வந்து ஒரு டேமேஜ் எடுத்தார். பட் ஆனால் வந்து யாருமே நாக் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். டிகே இஸ்போர்ட்ஸ் 3 டீம் கைஸ். சோலிட்டர்ஸ் உல்ட்ரா ஸ்டில் உல்ட்ரா இருக்கிறாங்க, வெறித்தனமாக உல்ட்ரா இருக்காங்க. உல்ட்ரா ஏறி யாரும் அடிப்பாங்களா? இவங்க பார்த்துட்டாங்க உல்ட்ரா ஏறாரு கைஸ், உல்ட்ரா ஏறாரு. வாவ் அபிமன்யுவை நாக் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அபிமன்யு நாக் பண்ணிட்டாங்க சோலிட்டர்ஸில் இன்னும் ஒருத்தர். அவர் வேறு லொக்கேஷன் மாற்றிட்டார் கைஸ், நேடு உல்ட்ரா வருது. ஐயோ வெள்ளையாக்கி விட்டாருங்க. ஹீரோ கேங் உள்ள பூத்துறாங்க, அடிச்சு முடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல பிகில் மட்டும் தான் இருக்காரு, எலிமினேட் ஆயிடுவாரா? முடிச்சிட்டாங்க கைஸ். எனக்கு மேபி வந்து நம்ம இவங்க டிகே, ஸோ தமிழ் டிகே வந்து டிகே இஸ்போர்ட்ஸ் வந்து அந்த ஃபைட்டை எடுக்காம இந்த டீம் மேலே ஹீரோ கேங் மேலே வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்திருந்தாங்கன்னா மேபி மேட்ச் வேறு மாதிரி முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல என்ன அப்படின்ட்டு. எனிவே ஒரு நைஸ் கேம் பிளே ஃப்ரம் ஹீரோ கேங், ரொம்ப பொறுமையாக இருந்து சூப்பரான ஒரு போய் அடிச்சிருக்காங்க வித் 6 கில்ஸோட சிங் டீம் மட்டும்